எப்படி இருக்கீங்க? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். என்னோட அம்மோனியம் நைட்ரேட்னு தலைப்பில் போட்டுட்டு திருக்குறள் பேசிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாமல் இருக்கிறது வந்துட்டு அறிவின்மை, அதே சமயத்தில் பயப்பட வேண்டியதுக்கு பயப்படுறதுங்கிறது தான் வந்துட்டு அறிவுடையவர்கள் அறிஞர்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, லெபனானில் நடந்த விபத்து என்னை சிந்திக்க வச்சது. ஏன்னா நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையுமே வந்துட்டு விவசாயிகள் வந்து உரமாக யூஸ் பண்ணுறது அம்மோனியம் நைட்ரேட். அப்போது நம்ம பயப்படணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசில் வந்தது. அதை தீர்த்துக்கிறதுக்காக நான் வந்துட்டு போன இடம் வந்துட்டு நாகர்கோவிலில் தேத்து இந்து கல்லூரி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருக்கிற டாக்டர் வைத்தியநாதன் அவங்கள்ட்ட என்னோடய கேள்விகளை கேட்டேன். நிறையவே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதை உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த தருணத்தில் அதுக்கு டாக்டர் வைத்தியநாதனுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ், நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எப்போ சொல்கிறது தான், எஸ்எஸ்எல்சி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உலகளவில் நிறைய இடங்களில் வந்துட்டு விபத்து நடந்திருக்கு. அதில் வந்து மூணு ரொம்பவே பெருசாக பேசப்படுது. ஒன்று வந்துட்டு 1947 டெக்சஸ் சிட்டியில் நடந்தது. ரெண்டாவது வந்துட்டு நார்த் கொரியாவில் 2004 நடந்தது. இப்போ மூணாவதாக லெபனானில் இப்போ சமீப காலத்தில் நடந்தது. உயிர் இழப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது இந்த மூணுலேயும். ஆனால் இந்த மூணு மட்டும் இல்லை, இது தவிர நடந்த நிறைய விபத்துகள் வந்து அம்மோனியம் நைட்ரேட்டால் நடந்திருக்கு. சரி, இது நம்ம நியூஸில் படித்த விஷயம். இது முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே வந்து நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா, தமிழக அரசு இந்திய அரசு உடனே முடிவெடுத்து மெட்ராஸ் போர்ட்டிலிருந்து 700 டன் அம்மோனியம் நைட்ரேட்டை வந்து ஹைதராபாத்தில் ஒரு சேஃபர் இடத்துக்கு கொண்டு போனாங்க, பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போனாங்கன்னு படித்தோம். 40 வருஷமாக நம்ம நாடு மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையுமே பல பல நாடுகளில் வந்து விவசாயிகள் உரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரூட் இருக்குல்ல, ரூட்டு வந்து செடியோட ரூட்டுக்கு வந்துட்டு மூணு தேவை இருக்குது. NPK அப்படிங்கிறாங்க. அதில் முதல்ல என்ன வர்றது, நைட்ரஜன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நைட்ரஜன் செடிக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரே வழி அம்மோனியம் நைட்ரேட். அம்மோனியம் நைட்ரேட்டில் உள்ள நைட்ரஜன் வந்துட்டு அதை போடும்போது ரொம்பவே குயிக்காக செடி கிடைக்குது. அதனால் வந்துட்டு செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காகத்தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மிச்சம் உலகத்தில் வந்துட்டு வேறு எதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவாரி, கல் குவாரின்னு சொல்லுவோம்ல, அதில் அது உடைக்கிறதுக்கும், மைனிங், அங்கெல்லாம் வந்துட்டு வெடிப்பொருளாக தான் யூஸ் பண்ணுறாங்க உடைக்கிறதுக்கு. எப்படி பாதுகாக்கிறது, அம்மோனியம் நைட்ரேட்டை வந்து பாதுகாத்து ஏன் வைக்கிறாங்க, இல்லை ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வைக்கும்போது ஒரு பிரச்சனை கிடையாது. அது ஒரு நெருப்போடு சேரும்போதோ இல்லை வந்துட்டு டெம்பரேச்சர் ரொம்ப கூடும்போதோ, 200 டிகிரிக்கு மேலே போகும்போதோ வந்து தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையிலேருந்து ஹைதராபாத் கொண்டு போன அது வாங்கின கம்பெனி இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனையோ வருஷமாக அவங்க இதை பண்ணிகிட்ருக்காங்க, மாதம் மாதம் டன் கணக்கில் அவங்க வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் எப்படி இதை சேஃபாக வைக்கணும், அந்த வைக்கிற இடம் வந்து எப்படி இருக்கணும், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து எல்லா நாட்டிலையுமே வந்துட்டு டன் கணக்கில், ஆயிரக்கணக்கில் டன் கணக்கில் வந்துட்டு அம்மோனியம் நைட்ரேட் இருக்குது. எல்லா நாட்லேயும் பாதுகாப்பாக தான் வச்சிட்ருக்காங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 5 நாடு மட்டும்தான் வந்து மெஜாரிட்டி வந்து உற்பத்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இந்தியா வந்து உற்பத்தி பண்ணுது, ஆனால் வந்து ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கூடுதல் ஆனதுனால கம்பெனிஸ் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனிஸ் வந்து குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் உற்பத்தி வந்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அம்மோனியம் நைட்ரேட் இந்தியாவில். சைனா, அமெரிக்கா, ரஷ்யாலாம் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு 5 நாடுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 86% வெளிக்காடு வந்து உற்பத்தியை அவங்க மட்டும்தான் உலகத்துக்கே பண்ணுறாங்க. இப்போ அந்த நாடு எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, ஈஜிப்ட், அப்புறம் உஸ்பெகிஸ்தான், இந்த 5 நாடும் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 86% வந்து உலகத்தில் உள்ள உற்பத்தியை பார்த்துக்கிறாங்க. அங்கேருந்தால் எல்லாம் போகுது. இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு சூடனை சொல்லுவேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சூடனை வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரிஜினலாக வளர்ந்து வந்து சின்னமம் கம்ஃபோரா அப்படிங்கிற ஒரு மரத்துலேருந்து வருதான். அந்த உண்மையான மரம், அந்த மரம் வந்து ஜப்பானில் மட்டும்தான் இருக்குது. தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், சில மரங்கள்லாம் 1000 வருஷத்துக்கு மேலே இன்னமும் இருந்துகிட்ருக்கு ஜப்பானில். ஆனால் அதை எடுத்து நீங்கள் வந்து நம்ம சூடனாக யூஸ் பண்ணுறோமே, அதுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே போயிடும், அது ஆவியாக போயிடும், யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணுறாங்கன்னா, அது கூட வந்துட்டு ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க, அதை சேர்த்து கொடுக்கும்போது
அதை வந்து ப்ரொடக்டாக ரிலீஸ் பண்ணும்போது தான் நம்மளால் சூடனாக யூஸ் பண்ண முடியுது. இதே தான் நடக்குது அம்மோனியம் நைட்ரேட்லேயும். அதை உரமாக கொடுக்கறதுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட் சேர்க்குறாங்க. அதுக்கு கோர் தன்மைன்னு ஒன்றுக்குமே அதோட தன்மை வந்து மாறாது, ஆனாலும் வந்துட்டு வீரியத்தை நல்லாவே குறைச்சி விட்டுருது இந்த ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட். அப்போ தான் அது வந்து உரமாக இருக்குது. ஸோ அது வந்து வெடிகுண்டு மாதிரி உள்ள இல்லை வெடி பொருள் இருக்கே அந்த மாதிரி உள்ளது வந்து அதில் கிடையாது. அப்போது விவசாயிகள் யூஸ் பண்ணுற அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே சேஃபானது தான், எந்த பிரச்சனையும் கிடையாது அதில். எப்போ அமோனியம் நைட்ரேட் வந்து அதோட உண்மையான தன்மையில் இருக்குதோ அப்போ தான் வந்துட்டு நம்ம அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், சேஃபாக வைக்கணும். அதை அப்படி வைக்காத சமயத்தில் நடந்தது தான் லெபனான் விபத்து. நம்ம பார்த்தது எவ்வளோ பெரிய சேதத்தை உண்டு பண்ணிச்சுன்னு பார்த்தோம், 2700 டன்னு சொல்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து அறியாமையினால பயம் வரும். இந்த விஷயத்தில் அது வேண்டாம் அப்படின்னு தோணிச்சு, அதுக்கு நான் விடை தேட போனேன். தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன். இது ரொம்ப டீட்டெயிலாக போனேன்னு சொல்ல மாட்டேன்னா, ஆனால் தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த பேரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இதுக்கு நான் திருப்பியும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வந்துட்டு டாக்டர் வைத்தியநாதன் அவங்களுக்கு தான். அவங்களோட உதவி இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா SSLC ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.